இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது த மினிமம் வேஜஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த சட்டத்தை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன இந்த சட்டத்திற்குரிய இதெல்லாம் வரை வருகின்றது இந்த சட்டத்தில் மினிமம் வேஜஸ் அதாவது குறைந்தபட்ச கூலி அப்படின்றது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அதில் உள்ள அட்வைசரி போர்டு அப்படின்றது என்ன மீனிங்கில் வருது இந்த சட்டம் கொடுக்கக்கூடிய சேஃப் காட்ஸ் பாதுகாப்பு அரண்கள் அப்படின்றது என்னென்னலாம் இருக்குது இதில் உள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது இதையெல்லாம் வந்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் அகமது இன்டல் டைம்ஸுக்காக இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி அதாவது அதிகமான தொழிலாளர்களை கொண்ட ஒரு நாடு இந்திய மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய மக்கள் உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க மினிமம் வேஜஸ் அதாவது குறைந்தபட்ச கூலி அப்படின்றது அவர்களுக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னன்னைக்கு உழைச்சி அந்த வருமானத்தை கொண்டு அன்றன்றைய உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் அத்தகைய தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் நடந்த பின்னாடி இந்த குறைந்தபட்ச கூலி ஒவ்வொருத்தருக்கும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி அப்படின்றது ஒரு பாலிசியாகவே பெரும்பான்மையான நாடுகளில் ஃபார்மேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதற்கான பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாஸ் பண்ணாங்க ஆயிரத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆக்டு பாஸ் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அதாவது உடல் உழைப்பை உடல் உடலை கொண்டு உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய மேன்வல் லேபர் அவங்களை அவங்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை உறுதி செய்வதற்காகவும் அவர்களுடைய குறைந்தபட்ச கூலியை உறுதி செய்வதற்காகவும் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அவர்கள் தவறாக பயன்படுத்திடப்படக்கூடாது அதாவது லேபர்ஸுடைய உழைப்பை வந்து எம்ப்ளாயர்ஸ் நிறுவனங்கள் கொண்டு அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது கூலி தராமல் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காக இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது இந்த சட்டத்துடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கூலி அப்படின்றது நிர்ணயம் பண்ணுறது இந்த ப்ளூ கலர்ஸ் இருக்காங்க இல்லையா உடல் உழைப்பை உடலை கொண்டு உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய மக்களுக்கான குறைந்தபட்ச கூலி அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்றது முதல் இலக்கு இரண்டாவது எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் லேபர் அதாவது அவர்கள் உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு அவர்களை தவறான முறையில் பயன்படுத்தி ஏமாற்று ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இரண்டாவது மூன்றாவது நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அவர்களுடைய கூலியை நிர்ணயிக்கவும் அதை மறு மறுநிர்ணயம் செய்வதற்கும் கவர்மெண்ட்டுக்கான அதிகாரம் அளிக்க வேண்டும் நான்காவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக் இந்த சட்டம் வந்து அதிகபட்சமான ஆர்கனைஸ்ட் செக்டார் எம்ப்ளாயிஸுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து உள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்துடுது இது வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ட்டு அந்த பார்ட் ஒனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கனைஸ்ட் செக்டார் எம்ப்ளாயிஸ் லேபர்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்துடுறாங்க ஸோ அவர்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வரணும் அவரோட வேஜஸில் அப்படின்றதுக்காகவும் இந்த சட்டம் வந்து நோக்கமாக கொண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதோடைய ஃபீச்சர்ஸ் மெயினான உள்ளடக்கம் இந்த சட்டத்தை மெ மெயினாக இந்த சட்டத்தில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட் மற்றும் சென்ட்ரலில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லா இந்த மத்திய அரசு மாநில அரசின் கீழ் உழைக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் எல்லாருக்குமே மினிமம் வேஜஸ் அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கு இந்த சட்டம் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் குறைந்தபட்ச கூலியின் அளவு அப்படின்றது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை சேர்த்தது அதை நம்ம இருக்கக்கூடிய வீட்டிற்கு உள்ள வாடகைக்கும் சேர்த்து அப்படின்றத சேர்த்து தான் அந்த வேஜஸ் அப்படின்றத உருவாக்கியிருக்கு நிறையா கைண்ட் ஆஃப் வேஜஸ் அந்த கூலியை நிர்ணயிக்கும் முறைகள் எப்படி எந்தெந்த வகையிலலாம் வந்து எந்தெந்த செக்டாருக்கு எந்தெந்த வகையில் கூலியை நிர்ணயிக்கலாம் அப்படின்ற ஒரு விண்டோ வந்து இந்த சட்டம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திகுசா எமாசா ஷத்ரியா வேர்சஸ் சங்காமர் அகாலா தாலுகா பீடு யூனியன் இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னா அந்த வேஜஸ் அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறதுக்கு மிஷினரி எதுவும் இல்லை ஒரு மெக்கானிசம் எதுவுமே இல்லை அந்த ஆப்சன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டம் அந்த ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க இது இந்த சட்டத்தில் முக்கியமான டெஃபனிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடலசண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அந்த சட்டத்தில் அது அடலசன்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினான்கு வயது பூர்த்தியானவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாதவர்கள் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் இயர்ஸ் அந்த இடைப்பட்ட காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடலசண்ட் பீரியட் அப்படின்றாங்க அடல்ட் அடல்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இரண்டாவது இரண்டாவது டெஃபினேஷன் என்ன அடல்ட் முக்கியமான டெஃபினேஷன் அடல்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்னா யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருச்சோ அவங்க எல்லாமே அடல்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்ராப்ரேட் கவர்மெண்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பழைய சட்டத்தில் நம்ம சொன்னது தான் பேமெண்ட் ஆஃப் எஜஸ் ஆக்டில் அதாவது எதிரெல்லாம் நம்ம போர்ட்டு மைன்ஸு ஆயில் ஃபீல்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராப்ரேட் கவர்மெண்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மற்ற எல்லா இடங்களிலும் அப்ராப்ரேட் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா அந்த சட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறிக்கும் சைல்டு சைல்டு அப்படின்றது இந்த சட்டத்தில் எதை யாரை குறிக்கிது அப்படின்னா ஃபோர்டீன் இயர்ஸ் பூர்த்தி ஆகாதவங்க பதினான்கு வருடங்கள் பூர்த்தியாகாதவர்களை சைல்டு அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்றது இந்த சட்டத்தின்படி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணோம் எதற்காக அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் என்ன ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் பணத்துடைய மதிப்பு பணவீக்கம் இதையெல்லாம் பொறுத்து வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மக்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ் வாழ் வாழ்க்கை தரம் அப்படின்றது மாறிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நூறுரூவா இருந்தால் என்னுடைய இன்றைய பொழுது கழிஞ்சிரும் அதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நூறுரூவா அப்படின்றது மிகப்பெரிய பணம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ அந்த டைம் டு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை தரம் அதற்கு மினிமம் எவ்வளோ பணம் தேவை அப்படின்றத உறுதி செய்வதற்காக இந்த காம்பிடண்ட் அத்தாரிட்டியை வந்து டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் உருவாக்குறாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பிடண்ட் அத்தாரிட்டி அப்படின்றாங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டேம் யூஸ் பண்ணுறாங்க அந்த சட்டத்தில் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் டு டைம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது மாறும் அதை கால்குலேட் பண்ணி இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி கொடுத்த பின்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுதான் வந்து அந்த இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தில் எம்ப்ளாயர் அப்படின்ட்டு ஒரு டேம் யூஸ் பண்ணுறாங்க எம்ப்ளாயர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அல்லது த்ரூ அனதர் பர்சனோ அல்லது தனக்காகவோ இல்லை மற்றவர்களுக்காகவோ ஒரு நபரையோ அல்லது அதிகமான நபர்களையோ கீழே குறிப்பிட்டிருக்கிற பட்டியலில் இருக்கிற எந்த ஒரு வேலையிலாவது நீங்கள் ஃபிக்ஸ் வேலை வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ளாயர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் எம்ப்ளாயர் அப்படின்னா ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அப்படி ஃபேக்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் வந்து எம்ப்ளாயர் அப்படின்ற டேமுக்கு சொந்தக்காரர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ இந்த சட்டத்தின் கீழே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் கீழே வந்துடுவாங்க மற்ற இண்டஸ்ட்ரியல் எஸ்டபிஷ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களோ யார் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எம்ப்ளாயர்ன்ற இதுக்கு வந்துடுவாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்துடுவார் அந்த மாதிரி நபர் இல்லாத பட்சத்தில் அதே மாதிரி மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நபர் வந்து ஓனருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளோ அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த அந்த எஸ்டப்ளிஷ்மெண்ட்டை அவர் வந்து எம்ப்ளாயர் அப்படின்ற இதுக்கு வந்துடுவார் இந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிக்கணும் மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம் அப்புறம் அந்த குறைந்தபட்ச குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிக்கிறதுக்காக டோட்டலாக இண்டஸ்ட்ரி வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்றது இதை எப்படி நம்ம ஏகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவு சரியா உணவு எது அரிசி பருப்பு மாவு இது இந்த அரிசி பருப்பு சம்மந்தப்பட்ட மில்லு சரியா இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உணவுக்கு அப்புறம் உடை உடை சம்மந்தமாக அந்த கார்பெட்டு ஷால் மேக்கிங் இந்த மாதிரி நெய் நெசவு சம்மந்தமான மேக்கிங் அவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உறைவிடம் உறைவிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான தொழில் ரோடு பில்டிங் அதுக்கு தேவையான ஸ்டோன் மேக்கிங்கில் ஸ்டோன் பிரேக் பண்ணுறவங்கள ஸ்டோன் க்ரஷிங்கில் இருக்கிறவங்க இந்த இந்த லேபர்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவை நமக்கு அதுக்கடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கத்துக்கு என்ன தேவை டொபோக்கா தேவை பிடி தேவை டீ தேவை காஃபி தேவை ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பார்ட் ஒனில் வந்துடுவாங்க இது அல்லாமல் எல்லா மைண்ட்ஸும் நிறையா இரும்பு அலுமினியம் நிறையா சுரங்கங்கள் தோன்றுறாங்க இல்லையா அந்த சுரங்கங்கள் வேலை பார்க்குற எல்லா தொழிலாளர்களும் பார்ட் ஒன் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரயில்வேயில் இருக்கிறவங்க துறைமுகத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாமே பார்ட் ஒன்றில் வந்துடுவாங்க பார்ட் டூ பார்ட் டூவில் உள்ள லேபர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க ஃபார்மிங் பண்ணையம் பண்ணுறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது தேனி வளர்க்குறவங்க கோழி வளர்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டூவில் வந்துடுவாங்க அதாவது விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூவில் வந்துடும் மற்ற எல்லா தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்ட் ஒன்னில் வந்துடுது இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தைப்படி வேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் ரெமினரேஷன் எல்லா வகையான ரெமினரே அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்சிட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பண பணம் பணம் மூலியமாக பணத்தின் அடிப்படையில் பணத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு கொடுக்கப்படக்கூடிய எல்லா ரெமினரேஷனுமே வந்து வேஜஸ் அப்படின்ற கணக்கில் தான் எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அக்காமடேஷன் லைட்டு வாட்டரு மெடிக்கல் அட்டன் மெ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் அவங்க அட்டன்ஸ் அப்புறம் பிஎஃப் பென்ஷனு இன்சூரன்ஸு ட்ராவலிங் அல அலோவன்ஸு கன்செஷன் கிராஜுட்டி இது எல்லாமே இது 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 இல்லாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது பிடித்தம் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிடித்தம் பண்ணுறது எல்லாமே போக மிச்சம் இருக்கிறத வேஜஸ் அப்படின்ற கணக்கில் கொண்டு வர்றாங்க எம்ப்ளாயி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சட்டத்தின்படி யார் ஒருவர் ஒரு செய்த வேலைக்காக கூலி கொடுக்கப்படுறாரோ அல்லது வாடகை கொடுக்கப்படுறாரோ அவர் வந்து எம்ப்ளாயி அவர் வந்து ஸ்கில்டாக இருக்கலாம் அன்ஸ்கில்டாக இருக்கலாம் அவர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாக பண்ணியிருக்கலாம் அல்லது மேனுவலாக பண்ணியிருக்கலாம் கிளரிக்கலாக பண்ணியிருக்கலாம் எப்படிலாம் பண்ணியிருக்கலாம் பட் வந்து இது ஏதாவது ஒரு வகையில் அவரை நீங்கள் அமர்த்தி அவருக்கான வாடகையோ அவருக்கான கூலியோ கொடுத்தீங்கன்னா அவர் வந்து இந்த எம்ப்ளாயி அப்படின்ற டேர்ம்ஸுக்கு வந்துடுவார் அவுட் ஒர்க்கர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா க்ளீன் ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக அல்லது வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக இல்லை வந்து ஃபினிஷ் ஃபினிஷிங்க்காக அல்லது ரிப்பேர் பண்ணுறதுக்காக அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ஒர்க்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறவங்க எல்லாமே யாரை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஒர்க்கர் அப்படின்ற டேர்முக்கு வராங்க இது இல்லாமல் இந்த சட்டத்தில் நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் அல்லது ரிவைஸ் அந்த வேஜஸை ரிவைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சே இந்த சட்டத்தில் மினிமம் வேஜஸுக்கு என்ன சேஃப்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குது என்ன பெனால்ட்டி அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதையெல்லாம் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நான் அகமது இன்டர் டைம்ஸுக்காக நன்றி